வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்னைக்கு நம்ம சயின்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் நேம் ஆஃப் அனிமல்ஸ். அனிமலுக்கு என்னென்ன சயின்டிஃபிக் நேம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே ஐபிபிஎஸ் கைடோட டெஸ்ட் லிங்க் வச்சிருக்கேன், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, போயிடலாமா. ஒவ்வொரு அனிமல் நேமும் அதோட சயின்டிஃபிக் நேமும் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஃபன்னாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். டமால் 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 போயிடலாம், கவனிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாக் கேன் இஸ் ஃபெமிலியர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, டாகுக்கு வந்து கேண்டி வாங்கி கொடுத்தா அது ஃபேமிலியோட மிங்கிள் ஆயிரும். டாகுக்கு கேண்டி வாங்கி கொடுத்தா ஃபேமிலியோட மிங்கிள் ஆயிரும். அடுத்து கேட், ஃபெல்லி கேட்டஸ். கேட்டு எலியை தான் தேடிக்கிட்டே இருக்கும், இதுதான் கேட்டோட வேலையே. ஸோ கேட் எலி கேட்டஸ், ஃபெலி கேட்டஸ். அடுத்து சீட்டா அசினோனிக்ஸ் ஜுபாட்டஸ் அப்படின்னு இருக்கா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட நீ சீட் பண்ணேனா பேட்டா ஜூ எடுத்து ஆசிட்குள்ளே முக்கி அடிப்பேன். என்னை சீட் பண்ணினா என்ன செய்வேன், பேட்டா ஜூ எடுத்து ஆசிட்குள்ளே முக்கி அடிப்பேன். அடுத்து சிம்பான்சி. சிம்பான்சி ஃபேஸ் எப்படி இருக்கும் தெரியுமா, பேன், பப்ஜி பேன் மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பப்ஜி பேன் விளையாட வாங்க பார்த்துருக்கீங்களா. சிம்பான்சி மூலி பப்ஜி பேன் மாதிரியே இருக்கும். அதனால் பேன் ட்ரோக்லோடைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து டீர், ஆட்டிடோட செட்டில் வாய்க்குள்ளே பேர் வரல பார்த்தீங்களா, செரிவிடே செர்விடே அப்படின்னு இருக்கும். இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, டியரஸ்டாக இருக்கவங்க வீட்டுக்கு வரும்போது ஆர்த்தி எடுப்போம் நம்ம அடிக்கடி, கரெக்டாக ஆர்த்தியோடு தான் வரவேற்போம். ஆர்த்தி எடுத்து தான் வரவேற்போம். டியராக இருக்கவங்க வீட்டில் ஆர்த்தி எடுத்து தான் வர வைப்பாங்க எல்லாரையும். அடுத்து ஃப்ராக், ஃப்ராகு போட்ட ஒரு பொண்ணு, அணுன்ற பொண்ணு என்ன நினச்சிக்கிதுன்னா, அது தன்னை ராணினே நினச்சிக்கிறது. ஃப்ராகு போட்டால் அணுன்ற பொண்ணு அதை என்ன நினச்சிக்குமா, தன்னை ராணி அப்படின்னு நினச்சிக்குமா, மகாராணின்னு நினச்சிக்குமா. ஸோ ஃப்ராக் அனுரா ராணி டே, மறக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு. எலிஃபேண்ட், அதில் பேரில் இருக்கு எலிஃபேண்ட் டே அப்படின்னு சொல்லி. கோட், சர்க்கஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, கேப்ரா ஹிர்கஸ். சர்க்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டுக்கு ஒரு கேப் போட்டு விடுவாங்களா, அது எப்படி கேப் போட முடியும், அதுக்கு தான் கொம்பு இருக்குமே. ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் மறக்காது சரியா. ஸோ கோட் என்ன செய்யுமா, ஒரு சர்க்கஸில் வந்து கோட்டுக்கெலாம் வந்து கேப் போட்டு விடுவாங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஃப்ளைனா என்ன, மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம். ஸோ முஸ்கா அப்படின்னு வச்சுங்க, மஸ்கிட்டோ முஸ்கா ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு. யூஎஸில் உள்ள கோபால் என்ன செய்வானா, அவனுக்கு ஈக்குவலாக நடத்துவானா ஹார்ஸை, அவனுக்கு ஈக்குவலாக அந்த ஹார்ஸ் கூடயே மிங்கிளாகி நடந்துக்குவானா. ஸோ யூஎஸில் உள்ள கோபால் என்ன செய்வான், ஹார்ஸோட ஹார்ஸை ஈக்குவலாக நடத்துவான். ஸோ ஹார்ஸ் ஈக்குவஸ் கபாலஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த லயன், பேந்தரா லியோ, லயோ லியோ அப்படின்னு ஆகிச்சுக்கோங்க மக்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேந்தரோட ஒரு ஏ போட்டிங்கன்னா அதோட பேர் பேந்தரா பாரடைஸ் அப்படின்றது. ஜிராஃபிக்கும் அதே நேம் தான் இருக்குது, ஜிராஃபா கேமிலோ பாரடைஸ் அப்படின்ற பேர். ஸோ வாய்க்குள்ளே நுழையாது, அதுக்கான குழு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோ பாருங்கள். அடுத்து ரேபிட், ரேபிட் லியோபோரிடே குனிகுலாஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுது, ரேபிட்டு லியோபோட பார்த்தா குழிக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறோம், குழிக்குள்ளே போய் ஒளிஞ்சிடும், குனிக்குலா குழிக்குள்ள அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ ரேபிட் வந்து லியோபோரிடே, லியோ லியோபோர்டை பார்த்தா குனிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் அப்படின்னு. அடுத்து டைகர், டைகரிஸ் அப்படின்னு நேம்லேயே வருது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. அடுத்து சிங்கத்தோட ஒரு ரெண்டு அனிமலுக்கும் அதுக்கும் ஆகவே ஆகாதான், சிங்கத்தோட அது என்ன அனிமல் அப்படின்னா, நமக்கு சீஹார்ஸும் ஹிப்போபோட்டோமஸ் அப்படின்ற அனிமலும். ஸோ இந்த ரெண்டு அனிமலுக்கும் சிக்னத்திடே அப்படின்னு இருக்கா. சிங்கத்தோட வந்து சீஹாஸும் ஹிப்போ கேம்பஸ் இருக்குது, ஹிப்போ பொட்டோமஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிங்கத்தோட ரெண்டு அனிமல் தான் எப்பயுமே ஆகாமல் இருக்கும், ஒன்று சீஹார்ஸ் இன்னொன்று ஹிப்போ பொட்டோமஸ், இது நீங்கள் மறக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ், ரித்னோ ரைனோசரடே ஹே அப்படின்னு, ஹே ரே எனக்கு வாய்க்குள்ளே வரல. ஸோ இது ரைனோன்ற மாதிரி வருது. ஸோ ரைனோசரஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஜீப்ரா ஒரே ஒரு அனிமலை பார்த்தா மட்டும் பயப்படுமா, அது எந்த அனிமல்னு பார்த்தீங்கன்னா பெருச்சாலியை பார்த்தா பயப்படுமா ஜீப்ரா. ஸோ ஜீப்ரா வந்து பெருச்சாலியை பார்த்தா மட்டும் பயப்படும். ஸோ அதுதான் இங்கே க்ளூ, ஜீப்ரா ஈக்குவிடே புர்ச்சலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிக், ஆர்த்தின்னு ஒரு பின்னாடி நான் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கேன், அது என்ன சொல்லுன்னு தெரியுமா, டே பண்ணி மாதிரி அடா சுற்றிட்டே இருக்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கு அடிக்கடி. ஸோ அதுதான் இங்கே நம்ம க்ளூவாகவே வச்சுருக்கோம். ஸோ பிக் ஆர்த்தியோட பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தால், ஆர்த்தியோட பின்னாடி வந்து சுட்டி சுடேன்ற மாதிரி இருக்கா, சுற்றிக்கிட்டே இருந்தால் அது பிக்குன்னு திட்டும் சரியா. ஆர்த்தி பின்னாடி போனால் பன்னின்னு திட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மவுஸை வந்து
போர் எலியை பொறி வச்சு பிடிக்கணும் பொறி வச்சு பிடிக்கணும் டைலாக்லாம் பேசுவாங்கல்ல அந்த க்ளூ தான் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். மா ரோடன்டியா முரிடே முறியை மட்டும் பொறி ஞாபகம் வச்சுங்க, வேறு வழி இல்லைங்க. ஸோ மவுஸை வந்து பொறி வச்சு பிடிப்பாங்க, இங்கே முறி பொறி முறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கங்காரு பார்த்தீங்கன்னா அது குழந்தைய வைக்கிறதுக்காண்டி ஒரு பர்ஸு மாதிரி பெருசாக வச்சுருக்கும் சரியா வயிற்றில், சரியா அது அந்த பர்ஸு பெருசாக இருக்குமா. ஸோ மேக்ரோ பர்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, மேக்ரோ பர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ரோ பர்ஸ் பெரிய பர்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லிசார் லசிட்டிடே லிசா லசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. அடுத்து கோப்ரா நாகராஜா, ஸோ நாகஜா நாஜா அப்படின்ருக்கு, ஸோ நாகராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோப்ரா படம் எடுக்கும்ல நாகராஜ். அடுத்து குரோ, குரோ வந்து அடிக்கடி நம்மளை கார் வாஷ் வைக்க ஒன்று கார் வாஷ் பண்ண வைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமால் டமால்னு போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம காரை வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ குரோ கார் வாஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ட்டியை கரெக்ட் பண்ணுன்னா ஹாய் அப்படின்னு சொல்லி கையில் ரோஸ் கொடுக்கணும். நம்ம எருமை சாணியில் வந்து அவர் ஹாய் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ரோஸ் கொடுப்பார்ல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் ஆன்ட் ரோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஹாய் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி ரோஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் கழுத, சரியா. எஸ்ஐஎன் சென்றது பாவம், பாவம் பண்ணினா உன நான் கழுத கழுதன்னு திட்டுவேன். ஸோ ஆஸ் அசினஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க மக்களே. ஸோ இவ்வளோ தான் க்ளூ, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மக்களே. திரும்ப கூட உங்களுக்கு சொல்கிறேன் க்ளூவை, சொல்லிவிட்டு உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் கேட்கணுன்னா நான் கேட்குறேன். திரும்பியும் சொல்கிறேன், கவனிங்க. டாக் கேண்டி வாண்டி கொடுத்தா ஃபேமிலியோட மிங்கில் ஆயிரும். கேட்டு எலி சீட் பண்ணினா பேட்டா ஷூ எடுத்து ஆசிட முக்கி அடிப்பேன். பப்ஜி மூஞ்சி மாதிரி இருக்கும் சிம்பான்சி மூஞ்சி. டியராக இருக்கவங்க வீட்டுக்கு வந்தால் ஆர்த்தி எடுப்போம். ஃப்ராகு போட்ட அணு என்ன செய்கிறா, தன்னை ராணின்னு நினச்சிக்கிறா. எலிஃபேண்ட் அதோட பேர். ஒரு சர்க்கஸில் வந்து கேப் கொடுப்பாங்க கோட்டுக்கு, எதுக்குன்னே தெரில. ஹவுஸ் லைனாலே மஸ்கிட்டோ. யூஎஸ் கோபால் வந்து ஹார்ஸை ஈக்குவலாக நடத்துவான். லயோ லியோ, பேந்தர் பேந்தர் அதிலே இருக்குது, ஜிராஃபி ஜிராஃப் அதிலே இருக்குது. ராபிட் வந்து லியோ பட பாட்டா குடிக்குள்ளே ஒழிஞ்சுக்கும். டைகர் டைகரிஸ். சிங்கத்தோட சீஹார்ஸும் ஹிப்போ கேம்பஸும் எப்போ ஹிப்போட்டோ ஹிப்போ போட்டோமஸும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ரைனோ இங்கே ரைனோன்ற மாதிரி இருக்குது. ஜீப்ரா ஒரே ஒரு அனிமலை பார்த்து பயப்படும், அது பெரிச்சாளி. பிக்கு மக்களே ஒரே நிமிஷம் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு இடியில். ஸோ நான் டைரெக்டாக வந்து கொஸ்டின்குள்ளே போயிடுறேன் மக்களே. ஏதோ வெளியில் வந்து ஒத்துக்கிட்டே வராங்க, ஸ்பீக்கரை போட்டுட்டாங்க மக்களே, முடியலை. ஸோ இருந்தாலும் முடிச்சிடறேன் டக்குன்னு. ஜீப்ரா பெரிச்சாலியை பார்த்து பயப்படும், ஆர்த்தி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தால் பிக்குன்னு திட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறி மவுஸு கங்காரோ பெரிய பர்ஸ் வச்சுருக்கு வயிற்றுக்கிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா லிசார் லசிட்டிடேன்னு இருக்குது. கோப்ரா நாகராஜா, க்ரோ கார்வாஸ், ஓகேயா. ஸோ ஆண்ட் ஹேண்டே ரோஸ் கொடுத்துருங்க போய். அடுத்து பாவம் பண்ணிங்கன்னா ஆசன் திட்டுவோம். ஸோ மக்களே உங்களுக்கு இப்போ நான் க்வெஸ்சன் கேட்க போகிறேன், சரியா. இப்போ நான் என்ன செய்வேன்னா இதை வந்து நேம் அந்த அனிமல் நேமை சொல்லிட்டு இந்த பேர் கேட்டால் டக்குன்னு க்ளூ ஞாபகத்து வராது. இதை நம்ம ஆப்ஷன் பார்த்து அடிக்க முடியும். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த சயின்டிஃபிக் நேமை எழுதி அது எந்த அனிமலோடதுன்னு இப்போ கேட்க போகிறேன் உங்களுக்கு, சரியா. ஸோ மக்களே உங்களுக்கான குவிஸ் க்வெஸ்சன் அஞ்சு கேட்டிருக்கேன். இந்த அஞ்சுக்கும் அனிமல் நேம் மட்டும் சொல்லுங்கள். நான் சயின்டிஃபிக் நேம் எழுதியிருக்கேன், ஏன்னா நம்ம சொன்ன க்ளூ வச்சு உங்களால் உடனே சயின்டிஃபிக் நேம் வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஆப்ஷனில் இருந்தால் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ நான் இப்படி நேம் கொடுத்தேன்னா உங்களை அது எந்த அனிமல் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நான் சொன்ன ஸ்டோரி வச்சு. ஃபஸ்ட்டு அனுரா ராணிடே என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள். கேப்ரா ஹிர்கஸ் ஈக்குவடி பிரிச்சலி நாஜனாஜா அது ஹை மெனோ பெட்ரோஸ். ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த அஞ்சுமே டக்குன்னு நான் வந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கேருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.